श्रीमान् वेङ्कटनाथार्य सविताचिकटे सरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदासते अस्मन् गुरुपरम्पराय नमः. இதுபர்யந்தம் நிமித்த காரணமோ உபாதான காரணமோ எதுவா இருந்தாலும் பிரபஞ்ச விஷயத்துல பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சார். இப்போ நாம என்ன சொன்னோம் அதுக்கு அவ கேள்வி கேட்கிறாவா? இப்ப வந்து ஒரு வஸ்து பார்த்துக்கோங்க, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துல லயம் பிரளயத்தை அடையிறது, பிரளயத்தை அடையிறதுன்னு சொன்னோம்னாக்க அந்த வஸ்துவே இல்லாமல் போயிடுறது. இப்போ மண்ணு ஜடமா இருக்கு, ஜடம் வந்து திருப்பி சூழா போயிடுறது, அதுக்கப்புறம் திருப்பி மண்ணா மாறிடுறதோ இல்லையோ, மாறிடுச்சுனாக்க அது வந்து அந்த திருப்பி மண்ணா மாறிடுச்சு, அப்ப கடமே இல்லையே. கடமே இல்லாததுனால இப்ப ஒரு வஸ்துவே இல்லையே, வஸ்துவே இல்லாததுனால இப்ப எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாததுனால எது காரணம் எது காரியம், இது எப்படி வரும்? நீங்க சித்தாந்தம் வந்து நம்ம சொல்றோமோ இல்லையோ, வந்து இது மாதிரி சூக்ம ஜலஜித்திட்டம் பிரம்ம காரணம், சூரசிதிட்டம் பிரம்ம காரியம் சொல்றோம், எல்லாமே பிரமாவோட சேர்ந்து லயத்தை அடைஞ்சு விடுறது. லயம்னா என்ன அர்த்தம்? நஷ்டம், நாசம் தானே அர்த்தம். அப்போ நீங்க சூக்மம் சூழம் சொல்லிட்டு இப்படி சொல்றது எப்படி உங்களால சொல்ல முடியும்? அதுவே சொல்ல முடியாது. இது வந்து ஸ்ருதியே இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுத்து, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு அவ கேட்கிறா. அதாவது உபநிஷத் வாக்கியம் சொல்றது, நாம வந்து எத்தனையோ வாடி சொல்றோம் பாருங்க, ஆராதனம் பண்ணச்ச பூத சுத்தி பண்றோம். இந்த பூத சுத்தி பண்ற சமயத்துல வரிசையா ஒவ்வொரு பூதங்களையும் இது பண்ணிட்டே போறோம். வந்து பிரதிவி எந்த தன்மாத்திரே விழாப்பையாமி, கந்த தன்மாத்திரம் அப்சு விழாப்பையாமி, பிருத்திவிய கந்த தன்மாத்திரத்துல சேர்த்து விட்டுறேன், லயப்படுத்துறேன். அத ஜலத்துல, ஜலத்தை இதுல ரசதன் மாத்திரத்துல, ரசதன் மாத்திரத்தை தேஜஸ்ல, தேஜஸ்ல இப்படி இந்த மாதிரி நம்ம கிரமம் வச்சுட்டு இருக்கோம் போத சுத்தியில. அதாவது நம்ம ஆராதனை மரத்துக்கு பின்னாடி நம்ம உடம்போ மூணு உடம்பு, இந்த அழுக்குடம்போட பெருமாள் தொடக்கூடாது இல்லையோ, அதனால போத சுத்தி பண்ணிட்டு இந்த உடம்பு தெய்வமா பெருமாளுடைய திருவடி வாரத்திலேருந்து உண்டான அமிர்தம், அந்த அமிர்தத்திலிருந்து நம்ம உடம்புக்கு முழுக்க திருமஞ்சி ஆயிடுறது. பெருமாள் திருவடி வாரத்திலேருந்து வந்தது, அந்த கெட்ட வரலேருந்து வந்தது, அப்படி ஆயிடுச்சுன்னா சுத்தமா போயிடுறோம். அதன் பிறகுதான் பெருமாளுக்கு ஆராதனம், அதுக்கப்புறம் தான் வந்து மானசிக ஆராதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாக்ஷ்ய ஆராதனம், மானசிக யாகம் பாக்ஷ்ய யாகம்னு சொல்லுவா, இதெல்லாம் முடிச்சுட்டு பண்றோம். இப்ப இந்த போத சுத்தி பண்றத ஒவ்வொன்றத்தையா சேர்த்துட்டே போய் அது வாக்கியம் அங்க சொல்றது. இந்த கௌஷேதிக மண்டலத்துக்கு ஞாபகம் எனக்கு, பிருதிவி அப்சோ பிரளயதே, பிருதிவி ஜலத்துல இதுவாயிடுறது, லயிச்சுடுறது, லயத்தை அடைஞ்சிடுறது. அதுக்கப்புறம் ஆபஹா தேஜசீலியம் தே, ஜலங்கள் அப்கு அப்புள்ள அப்புன்னா ஜலம், அது வந்து தேஜஸ் லயத்தை அடைஞ்சிடுறது. தேஜஸ் வாயுவில, வாயு இது ஆகாசத்துல, ஆகாசமானது இந்திரியங்கள்ல, இந்திரியங்கள்லாம் தன்மாத்திரங்கள்ல, தன்மாத்திரங்கள்லாம் பூதாதிகள்ல, இப்படி ஆய் கடைசியில மகத்தத்துவத்துல சேர்ந்துரும். மகத்தத்துவம் அவ்யக்தத்துல, அவ்யக்தமானது அக்ஷரத்துல, அதுக்கப்புறம் அந்த அக்ஷரமானது தமசுல சேரும். இத வந்து நாலு, தமசு அக்ஷரம் அவ்யக்தம் இவைகள்லாம் பிரகிருதியினுடைய அவஸ்தைகள் தசைகள்னு சொல்றோம். கடைசியில வாக்கியம் என்னன்னாக்க தமஸ்பரே தேவே ஏகி பாவயா ஏகி பவதி அப்படின்னு இருக்கு, நாங்க ஏகி பாவயாமின்றோம். தமஸ் வந்து பரமாத்மட்ட ஏகி பவதி ஒன்னா போயிடுறது அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம், எல்லாம் நாசமா போயிடுறது. இப்படி தன்னுடைய அவஸ்தையை விட்டுட்டு, தன்னுடைய தசையை விட்டுட்டு இன்னொரு தசையை அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லணும். அப்போ தன்னுடைய தசை தமசு போயிடுச்சு, போயிட்டு பரமாத்மாவோட சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், ஏகி பாவம் தான் இருக்கு, ஒவ்வொன்னா அடைஞ்சுட்டே வருது. முதல் பூதம் பிருதிவி, அந்த பிருதிவியில ஆரம்பிச்சு பரமாத்மா பர்யந்தம் எல்லாம் அடைஞ்சிருக்கிறது.
அப்புறம் பரமாத்மா கிட்ட இது வந்து சேர்ந்து விடுறது. தமசு தமசுன்னா இந்த பிரகிருதியினுடைய கடைசி அவஸ்தா, எல்லாம் இரண்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. அது சேர்ந்து விட்டோம்னாக்கா நாசு தொடஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னிட்டாக்கா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா, அப்ப என்ன எடுத்து இந்த ஒரு வஸ்துவை உண்டு பண்றதுக்கு காரணமே இல்லையே, சூக்ஷமா இருக்குது ஸ்தூலமா இருக்குது சொல்லவே முடியாது, எல்லாமே போயிடுத்தே, அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்களோ? அதனால கிடையவே கிடையாது. இதை மாதிரி வந்து ஒரு சிருஷ்டி பிரகரணம், நீங்க சொல்லக்கூடிய உபாதானம் பிரம்மம் தான், சூக்ஷமா இருக்கக்கூடிய பிரம்மம் உபாதானம், ஸ்தூலமா இருக்கக்கூடிய பிரம்மமானது காரணம் காரியம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களோ, அது எப்படி உங்க சித்தாந்தத்துல வரும்? அதுவே வராதே அப்படின்னுட்டு வாக்கேள்வி கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்ற, அப்படி கிடையாது, இது வாஸ்தவம் தான். இந்த லயம்னு சொன்னாக்க, லயம்னா என்ன அர்த்தம்? நாசம்னு உனக்கு யார் சொன்னான்? லாசம் வந்து நாசம்ன்றது அர்த்தம் கிடையாது லய சப்தத்துக்கு. ஏன் அப்படின்னாக்க, வந்து அவன் இப்போ ஒருத்த வந்து பாட்டு பாடுற ஒருத்தர், பாட்டு பாடுற சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கான் ஒருத்தன், அப்படியே லயிச்சு போயிட்டானே இவன் அப்படின்னு சொன்னான். இப்ப பாட்டுல லயிச்சு போயிட்டானா என்ன அர்த்தம்? அந்த பாட்டுலயே மயங்கி போய் இவன் இருக்கான்னு அர்த்தம். அந்த லய சப்தத்துக்கு இது இல்லையே, ஒரேடியா அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். பாட்டை கேட்டதுல இருந்து இவன் அழிஞ்சு போயிட்டான்னு லோகத்துல வசனம் கிடையாது, அது தவறு கிடையாது, தவறு இல்லையா? லயம் லயம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒன்னா ஆகிறது அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாமே. ஒன்னா ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரேடியா சுரூபம் போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை, சுரூபம் போயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சுரூபமே போயிட்டுனாதான் கஷ்டமானது ஆகுது, அந்த நீ சொல்றது வார்த்தை இதுவா போயிடும், சரியா போயிடும். அது இங்க கிடையாது, இங்க சுரூபமே நாசம் அடையாது, சுரூபமே நாசம் அடையாது. வேற என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அது சுரூபம் அப்படியேதான் இருக்கு, சுரூபத்துல மாறுபாடு வருது அவ்வளவுதான். மாறுபாடு என்னது? நாமரூப விபாகம் இல்லாம இருக்கும், நாமரூபம் இருக்காது. இது வந்து தமசு, இது பிரகிருதியினுடைய, இது இதுக்கு வந்து மூணு குணங்கள் இருக்கு அப்படி இப்படின்னு எதுவும் தெரியவே தெரியாது, அப்படி தெரியவே தெரியாது. அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால லயம் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தை கிடையாது, அந்த அர்த்தம் இல்லை. அது ரொம்ப அழகான உதாரணத்தெல்லாம் காமிக்க போறார். அதனால லோகத்திலேயே நம்ம சொன்ன மொழியோ லைட்டு போயிடுறான் லைட்டு போயிடுறான்னாக்கா, அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றார், குமார தேசியின் அழகான ஒரு உதாரணம் காமிக்கிறார். விரக்ஷேஷு பக்ஷினோ லீயந்தே அப்படின்னு, மரங்கள்ல பறவைகள்லாம் லயத்தை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். நிறைய பறவைகள், அந்த பறவைகள் அத்தனையும் என்ன பண்றதுன்னாக்கா, இதுல போய் உட்கார்ந்துருக்குது, அந்த மரத்துல போய் அழகா உட்கார்ந்து சத்தம் போடுறது. எல்லாம் மரத்துல போய் உட்கார்ந்துருச்சுனாக்கா, அதை சொல்றது சொல்றான் அவன், பக்ஷினா விரக்ஷேஷு லீயந்து, விரக்ஷ மரங்கள்ல பக்ஷிகள்லாம் லயத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த இடத்துல பக்ஷிகள்லாம் நாசத்தை அடைஞ்சுதா? பக்ஷிகள் நாசத்தை அடையல. அதுக்கு அவன் கேள்வி கேட்கிறான், அது வர பக்ஷிகள்ன்றது அது வேற வெக்தி, மரம்ன்றது வேற வெக்தி, அவைகள்லாம் நம்ம வந்து சொல்றோமே அபிரதிஷ்டித சம்பந்தம்னுட்டு, அதை பிரிக்க முடியாதுன்னுட்டு, அந்த மாதிரி கிடையாது. மரமோ அல்லது பக்ஷிகளோ அபிரதிஷ்டித சம்பந்தம் இல்லை, தனியா இருக்க முடியாது அப்படிங்கிற சம்பந்தம் கிடையாது, இது வேற அது வேற. அதனால இவைகள்லாம் வந்து இதுவே இல்லை, கிடையவே கிடையாது. அதாவது வெவ்வேறு வெக்திகள், வெவ்வேறு வெக்திகளா போயிடவே அவைகளை வேணா நீ அப்படி சொல்லணும். அங்க லீ என் தேன்ற லயத்துக்கு முக்கிய அர்த்தம் கிடையாது, கௌண அர்த்தம் பிரச்சாரமா தான் சொல்றது அப்படின்னு அங்க சொல்லலாம். ஆனால் இங்க பெருமாள் கிட்ட நீ என்ன சொல்ற, பரமாத்மா கிட்ட இது லயத்தை அடைஞ்சு விடுறதுன்னு தான் சொல்லிட்டேன். லயத்துல அபிரதஷ்டித சம்பந்தம் அப்படியானாக்கா தானா அப்படின்னு, அது என்னை தன்னுள்ளே உன்னுள்ளே குழைத்த என் மைந்தா அப்படிங்கிற நம்ம ஆழ்வார், என்னை உன்னுள்ளே குழைத்த என் மைந்தா அப்படிங்கிறார். அப்படியே குங்குமம் பூ தீக்கி
சந்தனத்தை குழைச்சோடனே என்ன ஆகும், அது எப்படி இப்படி ஒண்ணு கொண்டு பிரிக்க முடியாம எப்படி ஆகுமோ, ஒன்னா கலந்து போயிடும். அந்த மாதிரி என்ன வந்து உன்னோட சேர்த்து குழைச்சு விட்டுட்டியே அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். அந்த மாதிரி இந்த திருமால் கிட்ட இந்த பிரகிருதி எல்லா தத்துவம் கூட லைச்சு கொடுத்து ஒரே ரூபம் பயிர் உப்மா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கோ, அப்படி இருக்குச்ச இது எப்படி வரும்? அதனால காரணமே இல்லையே. இந்த காரண திசை நீ சொல்றீங்க சூக்மோன்றது எப்படி வரும்? அதுவே வராது. பக்ஷினோலி என்றேங்கிறதுலாம் ஒத்துக்க முடியாது. அப்படின்னா அடுத்து ஒரு சமாதானம் சொல்ற சுவாமி வந்து இந்த இரும்பு இருக்குது பாருங்கோ, அந்த இரும்புல வந்து நம்ம உருக்கிறோம், அதாவது லோகங்களே இந்த உலோக அந்த இதெல்லாம் இருக்கு மெட்டல், அதெல்லாம் உருக்கினோம்னா என்ன ஆகும், அதுல திரவமா மாறிவிடும். உருக்கினா திரவமா மாறிவிடும், அதாவது ஜலமரம் நம்ம நேரம் பார்த்துருக்கோம், நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த இதெல்லாம் ஈயம் போசுறவெல்லாம் வருவான் கிராமங்கள்லாம், வறுத்தல்லாம் அவெல்லாம் அதெல்லாம் எரிவு இது பண்ண விடுவா, பண்ணினோம்னாக்கா அப்படியே அந்த ஹீட்ல தானும் அது இதுவாக போயிடும், கரைஞ்சி போய் ஜலம் இருக்கும். அது அதை எடுத்து திருப்பி இது பண்ணிலாம் பண்ணிருக்கா பார்த்துருக்கேன் மாதிரி. இது கிரமம். இப்போ அந்த ஜலமும் இரும்பும் எப்படி ஒன்றா சேர்ந்துருக்குது? சுவாமி சாய்க்கிற அந்த இரும்புல ஜலம் கணக்க, ஜலம் தான் தனி தான் ஜலம், இரும்பும் தனி தான், ஆனால் அவைகள் ஒன்று கொஞ்சம் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கு. அதனால தான் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த இரும்பே அப்படி கெட்டியமாக நமக்கு இருக்கு. அது திருட பதார்த்தம். திருட பதார்த்தம் ஏன் திருடமா இருக்கு, ஏன் திருடமா இருக்கு அப்படின்னாக்க, அந்த ஜலம் இருக்கே உள்ள அது பிடிச்சி இறுக்கி இருக்கிறதுனாலதான் அந்த இதுவானது அப்படி இருக்கான். இரும்பு பதார்த்தம்ன்றது இந்த ஜலம் இருக்கவே தான். இப்போ ஜலமும் இருக்கு உள்ளுக்குள்ள, இரும்பும் இருக்கு, ரெண்டு வஸ்துவும் ஒன்னா சேர்ந்துருச்சோ. ஏன்னா நம்ம தான் உட்கொண்டிருக்கமே பஞ்சீகரண பிரக்கிரியில, அது ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா கூட அதுல ஜலம் தனி தான், இரும்பு தனி தான். இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த மரத்துல பட்சிகள்ன்றது பிரிக்க முடியும், வாஸ்தவம் பிரிக்க முடியும். ஆனா இங்க இருக்க இவைகள் எல்லாம் தனித்தனியா இருக்கு, இது தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இருந்தாலும் அவைகளை பிரிக்க முடியல, இதுதான் பஞ்சீகரண பிரக்கிரியை. பிரிக்க முடியல. நம்ம உடம்பு ஐந்து பூதங்களான பௌதிக காயம்ன்றோம், அஞ்சு பூதங்களாலான இந்த உடம்பு, அஞ்சு உடம்பு அஞ்சு பூதங்களாலான இந்த உடம்பு, அந்த உடம்புல நம்மளால பிரிக்க முடியுமா? காத்த தனியா பிரிச்சிருங்கோ, அல்லது ஆகாஷ் தனியா பிரியுங்கோ, பிருத்திவிய தனியா பிரிங்கோ, ஜலத்தை தனியா பிரிங்கோ, வாயுவை தனியா பிரியுங்கோ, எப்படி முடியும்? முடியவே முடியாது. அந்த மாதிரி இவைகள்லாம் சேர்ந்துருக்கு. அத மாதிரிதான் பெருமாள் கிட்ட இந்த தமசுங்கிறதும் சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே என்ன ஆயிடுறதுன்னாக்க, அந்த ஏகி பாவம்னு ஏகதா மாத்திரம்ன்றது இது திருமணம் தாயான ஒன்னா சேர்ந்திருக்கா, பாஸ்கரேன பிரபாயத்தா அனன்யா ராகவேனா. அதே மாதிரி இப்போ அவ வேறதான், பெருமாள் வேறதான், பெருமாள் வேற அவ வேற, ஆனாலும் கூட ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதபடி தத்துவமா இருக்கா, ஏக தத்துவம் யோதித்தவ். அந்த மாதிரிதான் இங்கேயும் இந்த தமசு வந்து இந்த கிரமமா லயம் அடைகிறதுன்றது. இந்த லயத்துக்கு அர்த்தம் என்னன்னா சேர்க்கை, பிரிக்க முடியாத சேர்க்கைன்னு அர்த்தம். அதுல கூட அதுல கூட இப்ப அவன் கேட்ட கேள்விக்கு தான் சுவாரஸ்யம் பதில். அவன் என்ன கேட்டான், இந்த பிருத்திவி வந்து கந்த தன்மாத்திரத்துல போறது, பிருத்திவியானது கந்த தன்மாத்திரமா மாறி வருது, அவஸ்தை கந்த தன்மாத்திரம் ஜலமா மாறி வருது, ஜலம் இதுவா போயிடுறது ரச தன்மாத்திரமா, இப்படி ஒவ்வொன்றும் ரூபத்தையே இழந்துருத்தே, தன்னுடைய நிலையை விட்டுட்டு இன்னொரு நிலையை எடுத்துன்றது. அப்ப தமசுங்கிறது என்ன பண்றது, பரமாத்ம நிலையை எடுத்துன்றது, தமசுன்றதே இல்ல. இப்போ இப்படி இந்த மாதிரியாக ஒரு ஏகதா ஏகதத்துவம் பெருமாள் தாயார் எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரியாக இந்த பிரபஞ்சம் கிரமமா லயத்தை அடைஞ்சிட்டே போறது. அந்த லயம்ன்றது நீதி தத்துவங்கள்லாம் ஒரே மாறலாம், ஆனால் ஒரு தமசுங்கிறது அச்சேதனம், அச்சேதனமான தமசு ஒரு சேதனமா எப்படி மாற முடியும்? மாற முடியாது. சேதனம் அச்சேதனமா மாற முடியாது. அதனாலதான் சேதனத்தையே வெய்யறோம், அச்சேதன பிராயமா இருக்கியே, ஜட பிராயமா இருக்கியே அப்படின்னு வெய்யறோம். ஏன் அப்படின்னாக்கா, ஜடங்கள் அப்படின்னு வஸ்து இருந்ததுன்னாக்கா அவைகளுக்கெல்லாம் ஞானம் கிடையாது, அதனால அவைகளை நாம தோஷிக்கிறோம்.
அது ஒரு இந்த அச்சேதனமானது சேதனமா மாறாது. அதனால தமசு வந்து ஏகத்தான மாத்திரம், அது ஒன்றும் ஒன்னா இருக்குன்றது எப்படி, இந்த ஒன்னான்றதுன்றத நியாய சித்தாந்த சுவாமி சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு அசைத்தம் பிரம்ம ஏகமேவ தத்துவம்லாம் சாய்க்கிறார். அனைத்து சேதனாச்சேதனங்களும் சேர்ந்து விசிஷ்டமா இருக்கிற பிரம்மம் ஒரு தத்துவம் தான். அது மாதிரி சேதனம் அசேதனம் ரெண்டு தத்துவம், சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம், சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் காலம் நாலு தத்துவம். எப்படி இப்படி கிரமமா போயிட்டு போய் 26 தத்துவம் 27 தத்துவம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறோம். இப்படி தத்துவங்களுடைய சங்கிய இருக்கே அது எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அதனால இதுல வந்து அனைத்தும் ஒரே தத்துவம் பிரம்மம் அப்படின்னாக்க அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கு. ஒரு இதுல ஒரு இதுல பார்த்தேன், அது தேங்காவை கொண்டு வரான் ஒருத்தன், தேங்காவை கொண்டு வந்து இது என்னது மட்டை தேங்காய், இது மட்டை தேங்காய், அது அந்த மட்டையை பிரிச்சுட்டு கேட்டான் இது என்னது, இது மட்டை இது தேங்காய்ன்றோம், தேங்காய் உடைச்சிருக்கோம், தேங்காய் உடைச்ச உடனே இது மட்டை இது தேங்காய் இது வந்து இது இளநீர், அதுக்கப்புறம் அந்த ஓடையும் எடுத்துடுறோம், எடுத்துட்டானாக்கா அப்போ இது தேங்காய் இது ஓடு எல்லாம் கொட்டாங்கிச்சு, இது தேங்காய் பருப்பு அது தேங்காய் மட்டை இது இளநீர், ஒரே வஸ்துவா சேர்ந்துருக்குச்சு அதுக்கு மட்டை தேங்காய்ன்னு பேர் தேங்காய்ன்னு பேர். இந்த மாதிரி உடச்சி விடுச்சு பிரிச்சுட்டோம்னாக்கா தனித்தனியா மாறிடுது. அதனால அங்க வந்து அந்த தேங்காவில் இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு நடத்தமா, எல்லாமே சேர்ந்துருக்கு விசிஷ்டமா இருக்குச்ச ஒன்னா பார்க்கணும், தனித்தனியா பார்க்கச்ச அதனுடைய பாகுபாடு தெரியுது வேறுபாடு. அதனால இந்த கிரமத்துல தான் பார்க்கணும். அதனால இந்த பூர்வபக்ஷி கேட்கிறானே இந்த மாதிரி ஆட்சேபம் சரியா வரவே வராது, இத மாதிரி தப்பு ஏன் எப்படி நீ சொல்ற, நீ சொல்ற நான் ஒத்துண்டனமா, இது வந்து நீ ஏகதான மாத்திரம் இப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா அங்க வந்து சாஸ்திரீக பிராமணியவாதிகள் நாங்க வேதத்தை காட்டிலும் எங்களுக்கு வசதியான பிரமாணம் எதுவும் கிடையாது, வேதம் சொல்லச்ச அதை வந்து இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும், ஏன்னா வேதம் சொல்லிட்டு போயிடுத்து, வேதம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா கௌரணா ஜந்தவதீசா அனாதி அப்படிங்கிறது, ஆனா ஆத்மாவையும் அனாதின்னு சொல்லிடுத்து, அதாவது பிரகிருதியையும் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க இதுல சமசாதிகரன் அதில் பார்த்தோம், அஜாமேகாம் லோகிக சுப்த கிருஷ்ணாம் பஸ்தேம் பிரஜாம் பிரஜமானாம் ஸ்வரூபாம் அப்படின்னு பார்த்தோம். அத அஜா அப்படின்னா என்ன அர்த்தம், பிறப்பற்றது நித்திய அப்படின்னு அர்த்தம், பிரகிருதியானது நித்தியமா இருக்கிறது. சுவாமி வந்து பாஞ்சராத்திரி சமயத்தில் காமிக்கிறார் அச்சேதனா பராச்சே நித்யா சதவிக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் பிரகிருதே ரூபம் உச்சதேன்னு எடுக்கிறார். நித்யா அப்படின்னு பார்த்துட்டேன் பிரகிருதியினுடைய பிரகதிக்கு நித்தியத்தை ஒத்துக்க, பிரகிருதி நித்தியம் அப்படின்ட்டு நம்ம சம்பிரதாயம் சொல்றது பாஞ்சராத்திரம். வேதம் உபநிடத்தில் எடுத்து அஜா அப்படின்னு சொல்லிடுத்து, சிறப்பற்றது அப்படின்னு சொல்லிடுத்து, ரெண்டு உபநிடத்துல அதனால சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அந்த அஜா சப்தத்தை சொன்னதுனாலேயே நித்தியம் தெரிஞ்சுக்கணும். அது இது வந்து இது உபநிஷத் வாக்கியம் ஸ்ருதி, அதுவே போறோம் நமக்கு. அதே மாதிரி பெருமாள் சொல்ற பிரகிருதி புருஷம் தெய்வ வித்யநாதி உபாவபி அப்படிங்கிறார், பிரகிருதி என்ன புருஷன் என்ன ரெண்டு பேருமே அனாதியா இருக்கிறதா தெரிஞ்சுக்கோ, வித்யா அனாதி உபாவபி அனாதியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த மாதிரியாக இந்த ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு, பிரகிருதியும் நித்தியம், அச்சேதனமான பிரகிருதியும் நித்தியம், சேதனமான ஜீவனும் நித்தியம், இவா ரெண்டு பேருமே நித்தியாளா இருந்தாக்கா இவாளை நியமிக்கிறவன் எப்படி இருப்பான், அதனால மூணு பேரும் நித்தியம். ஆக இங்க வந்து சேர்றதுன்றது ஒன்னா மாத்தம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை, அதாவது நாமரூப விபாக அனர்ஹமாக அந்த பிரம்மத்துக்கு சேர்ந்து இருக்கு இது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதுதான் அது அதை சொல்ல வந்ததுனால இந்த இடத்துல எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்ல இப்படி நாங்க வந்து இந்த மாதிரி சொல்லச்ச இந்த மாதிரி சொன்னதுனால என்ன தெரியுமா, நாங்க முதல்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம், பெருமாள் வந்து காரணம் சர்வ காரணம்,
அந்த பெருமான் காரணமா இருக்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, அனைத்து வஸ்துக்களோடையும் சேர்ந்து இருக்கிறவனா காரணமாகிறான். அதுலயும் எப்படி ஒரு சிருஷ்டின்னாக்க விசித்திரமான சிருஷ்டி. பொதுவா ஒரு மிருத்து திடமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, மிருத்ஸ்வரூபமே மாறி போயிடுறது. மிருத்துக்கே அந்த விகாரங்கள்லாம் வந்துடுறது லோகத்துல பார்க்கணும். மண்ணு கடமா மாறுதுன்னாக்கா அந்த மண்ணுக்கே எல்லா விகாரமும் வருது, அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல பெருமாளுக்கு ஒரு விகாரம் வராது, பெருமாளுக்கு ஒரு விகாரம் வராது. அவன் ஜோஷ மாஸ்தே ஆனந்தமா இருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு இந்த கர்மாதீனமான பிரவர்த்தி எல்லாம் இல்லாதனால அவனும் நிம்மதியா இருக்கான். ஜீவனுக்கோ கர்மாதீனமான உடம்பு கிடைச்சு வச்சுது, இந்த உடம்பு கிடைச்சிடுவே அவன் அந்த உடம்புனால அல்லாடின்னு இருக்கான் இந்த சம்சாரத்தை. அச்சேதனமா போக்கியமா இருக்குதே அது மாத்திரம் எப்பொழுதும் ரூபம் மாறிண்டே இருக்கு. அதனால விசேஷணங்களுக்கு உண்டிதான் விகாரங்கள். அந்த விசேஷணத்துல போக்கியமா இருக்கக்கூடிய அச்சேதனத்துக்கு சுரூப விகாரமே உண்டு. ஆத்மாவுக்கோ சரீர துவாரா அதெல்லாம் வரும். அதனால பரமாத்மா பொறுத்த அது கிடையாது, விசாரமே வராது, எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கான். அதுதான் அவனுடைய சுரூபமே. எல்லாத்த காட்டிலும் விலட்சணமான சுரூபத்தை உடையவனவன். விலட்சணமான சுரூபம் இருக்கவே அவனுக்கு எந்த தோஷமும் வரதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்றப்பணும் ஒண்ணு தெரியாது, இன்ஜினோடு சிங்கர் காலக்ஷேபம் சாச்சியன் இருக்க அவன் வந்து இந்த மாதிரி ஒரே உடம்புல இதெல்லாம் இருக்கா, பெருமாள் ஜீவனம் இருக்கான், உடம்பும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கான், ஆனா பரமாத்மாவுக்கு தோஷம் ஒட்டாது, ஜீவனுக்கு தான் ஒட்டும். ஒருத்தர் கேள்வி, அது எப்படி சுவாமி ஒரே உடம்புல ரெண்டு பேர்த்தையும் ஏன் ஒருத்தருக்கு ஒட்டும் ஒருத்தருக்கு ஒட்டாது எப்படின்னுட்டு, அன்னைக்கு சக்கரை பொங்கல் பார்த்து கையை நம்புனாக்கா அந்த கையை நம்பிச்சே நெய் கோசரம் இது கொடுக்குறா சீக்காய். அந்த கேள்வி கேட்டுக்கணும் கொடுக்க சொன்னாராம் சுவாமி. ஏன் அப்படின்னு நாக்குல நெய் நெய் ஒட்டியிருந்தேன்னு அதுக்கோசரம் நாக்கு அலம்பி கொஸ்டிக்கா அப்படி போட்டு அப்படின்னு சுவாமி ஐஷங்கர். உடனே அவர் நாக்குல போய் நெய் ஒட்டுமா சுவாமி அப்படின்னு இவர் கேட்டாராம். அதுக்கு ஐஷங்கர் கேட்டாராம், உடம்பு இது தேகத்திலேயே ஒரு இடத்துல நெய் ஒட்டும் ஒரு இடத்துல நெய் ஒட்டாது. ஏன்னா அந்த நாக்கினுடைய சுபாவம் தனி, கையினுடைய சுபாவம் தனி. அத மாதிரி பரமாத்மாவுடைய சுபாவம் தனி, ஜீவாத்மாவுடைய சுபாவம் தனி. அதனால ஒருத்தருக்கு பாவம் ஒட்டுறது ஒருத்தருக்கு ஒட்டல, இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரியாக உனக்கு எதுவுமே வராது. அதனால இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னாக்கா, பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னாக்கா இந்த ஜீவன் என்ன, அந்த அச்சேதனன் சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, அது மாதிரி காலம் இவைகள் அனைத்தையும் சரீரமாக உடையவன். அப்படிப்பட்ட பகவான் தான், பகவான் தான் இது பண்றான், சிருஷ்டிக்கிறான். அவங்ககிட்ட இருந்தா இந்த சிருஷ்டிங்கிறதே வருது, பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது. எப்படி வேணா அத்தனையும் விசிஷ்டமான பரமாத்மா கிட்ட வருது. சேதன விசிஷ்ட, அச்சேதன விசிஷ்ட, கால விசிஷ்ட பரமாத்மா கிட்ட இருந்து இந்த சிருஷ்டி வருது. இப்படி வர்றதுனால எங்க சித்தாந்தத்துல எல்லா விஷயமும் பிரமாணங்கள் அத்தனையும் உபபண்ணமாயிடுச்சு, பிரமேயங்கள் உபபண்ணமாயிடுச்சு, சிருஷ்டியும் உபபண்ணமாயிடுச்சு, கர்ம சித்தாந்தமும் உபபண்ணமாயிடுறது, உபாய சித்தாந்தமும் சரியா போயிடுறது, கடைசியில உபேயமான மோட்சத்துவமும் சித்திச்சிடுறது, எல்லாம் எங்களுக்கு சரியா போயிடுறது. அதனால நீங்க சொல்ற மாதிரி நிமித்த காரணம் வேற, அம்மா இந்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற, அப்படி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது, நம்ம சித்தாந்தம் இவ்வளவு வசந்தது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி யேசுகன் சாய்க்கிறார். இவ பாருங்க இந்த ஸ்லோகத்துல, உத்வாந்தராணாம் விளைய மத தமஸ்யேகதா மாத்திரமுக்தம் ஆதிதாதி பிரகதி புருஷயோ வேத தத்வேதி வாக்கியை லீயே தே தௌ பரஸ்மின் இது துலயவசக யாதயஸ்தோய நித்யா தேனாசௌ போக்திருபோக்ய பிரபுதி கவச்சிதாத் விஸ்வசிருஷ்டி சமீதி. உக்த்வா தத்வாந்தராணாம், தத்வாந்தராணாம் தத்துவங்கள் என்னது வரிசையா பார்க்கணும், கீழேந்து போகணும். இப்போ பிருத்திவி என்ன, ஜலம் என்ன, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள்,
அதுக்கப்புறம் அகங்கார இந்திரியங்கள், அகங்காரம், மகத்து, பிரகிருதி, அது அவ்வியக்தம் சொல்ற அக்ஷரம் அப்படின்லாம் சொல்லி கடைசியில அப்புறம் அந்த இது தமஸ், அது பரியந்தம் போறது. இதுல இந்த அக்ஷரம் அவ்வியக்தம் அக்ஷரம் இதற்கு இவைகள் வரையும் சொல்லி கொடுத்தோம். இவைகள்லாம் என்ன பண்றதுனாக்க, ஒன்னு போச்சுனாக்க அந்த ரூபம் போயிடுறது, பிருத்திவி ரூபம் போயிட்டு ஜலரூபம் போயிடுத்துன்றது. ஜலரூபம் போச்சுனாக்க அந்த ரெண்டு ரூபம் போய் தேஜஸ் ரூபம், தேஜ ரூபம் வந்ததுனாக்க அது போச்சுன்னா வாயு ரூபம். இப்படியே போறது, எதுவுமே இல்லை, இப்போ எல்லாம் போயிட்டுருது. இப்ப எல்லாம் போயிட்டு கடைசியில அந்த தமசுன்னு ஒன்று இருக்கு பாருங்கோ, அந்த தமசு மாத்திரம் அதை வந்து சொல்றாரு, முக்வா தத்வாந்தரானாம், தத்வாந்தரானாம் விளையம் முக்வா. விளையம்னா என்ன அர்த்தம், ரொம்ப விசேஷமான லயம், சுரூபமா போயிடுச்சு, சுரூபமே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த விளையத்தை அதை விட்டுட்டு அதை சொல்லிட்டு அதன் பிறகு, அதாவது இந்த விளையம்னா என்ன, தன்னுடைய தசையை விட்டுட்டு இன்னொரு தசையை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். தன் தசையை விட்டுட்டு இன்னொரு தசையை எடுத்துக்கிறது. அப்ப தன் தசையை விட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த ரூபம் போயிடுச்சுன்னு அர்த்தம், அந்த அவஸ்தை நிலை. அது மாதிரி சொல்லிட்டு அதன் பிறகு அத தமசி ஏகதா மாத்திரம் முக்தம், தமஹா பரே தேவே ஏகி பவதி. பரே தேவே பரபுரு பரம புருஷனான தேவன், திவ் கிரீடாயம் விளையாட்டு, விளையாட்டோட கூடினவன் பரமாத்மா, அவங்கிட்ட ஒன்னா மாறிடுறது. ஏகமா ஏகதா மாத்திரம் முக்தம், ஏகதா மாத்திரம் ஒன்னா இருக்குது, ஏகத்துவம் சொல்லிடுச்சு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னாக்க, தன்னுடைய அவஸ்தையை விட்டுடுத்து நிலையை விட்டுட்டு பரமாத்மாவை மாறிடுதுன்னு சொல்லணும். அவ விசேஷ பிராப்தி ஏகீபாவம் மாத்திரம் தான் எங்க சொல்லிடுது. அதனால இப்ப அவன் கேக்குறது என்ன, ஒன்னா மாறிடுச்சுனாக்க ரூபமே இல்லைன்னு அர்த்தம், அந்த அவஸ்தை போயிடுச்சு, பரமாத்மா அவஸ்தையே தமசு அடைஞ்சிருக்கு. அதனால இப்ப இது இல்லை, இந்த இதுவே இல்லை, பரமாத்மா வந்து மாறி பரமாத்மாவே தமசு மாறி வருதுன்றதுனால காரணமே இல்லையேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நாம பதில் சொல்றோம், அது இல்லை, ஏகதா மாத்திரம் முக்தம், ஏகத்துன்றது ஒண்டிதான் இங்க சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னாக்க, வேத சத்வேதி வாக்கியம், வேத வாக்கியம் என்ன, சத்வேதி. அந்த வேதத்தை பார்த்தாலே சாட்சாத் தெரிச்சாலே ரிஷிகள் சத்வேதின்னா அதை தெரிஞ்சின்றவான்னு நடத்தும், அதாவது சாட்சாத் தெரிச்சவான்னு நடத்தும். வேத வாக்கியங்கள் என்ன, அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்ற ரிஷிகள் என்ன, இவாளுடைய வாக்கியங்கள்னாலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க கௌரணாத்யந்தவதி அவிநாசி அரேயம் ஆத்மா, அரே அயம் ஆத்மா அவிநாசி, நாசத்தை அடையாதவன், எப்பொழுதும் அழிவற்றவன் அப்படின்னு ஆத்மாவை சொல்றது. அத மாதிரி பிரகிருதி புருஷன் செய்வ நித்யநாதி உபாவதி, பெருமாள் சொல்ற வாக்கியம். அவன் வந்து பிரகிருதியும் புருஷனும் அனாதியா தெரிஞ்சுக்கோ, அனாதி என்பதாக தெரிந்துகொள். உபாவதி ரெண்டு பேருமே, பிரகிருதியும் சரி புருஷனும் சரி, ரெண்டு பேருமே அனாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்ற. அது மாதிரி அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்ரியா, அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யான்னு அந்த படம் இருக்கு. இந்த பிரகிருதியானது நித்தியமா இருக்கு. அது மாதிரி நித்ய சர்வகதஸ்தானு அசதோயம் சனாதனா, இவன் நித்தியன், இவன் இந்த ஆத்மா சர்வகதன், தானு திருடமா இருக்கிறவன், அச்சலன் அசைக்க முடியாது இவனை, சனாதனகா எப்பொழுதும் இருக்கிறவன். இப்போ சனாதனன் அப்படின்னாக்கா விகாரமற்றவன், ஒரே மாதிரியாக இருக்கிறவன் அர்த்தம். இந்த மாதிரியாக வேதம் சொல்லெடுத்தோ, அந்த வேதத்தை அறிந்த மகர்ஷிகள் அவானும் சொல்லிட்டா, யாசாதிகள் சிவானும் சொல்லிட்டா, என்னன்னு சொன்னா அப்படின்னா, பிரகிருதி புருஷையோகோ அனாதி சாதி, அதாவது அனாதி என்ன அர்த்தம், ஆதி இல்லை உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம், ஆதி சப்தத்தினால விநாசம் இல்லைன்னு அர்த்தம், விநாசமும் இல்லை உற்பத்தியும் இல்லை விநாசமும் இல்லை. நித்தியத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உற்பத்தி சூன்யத்தை சுதி நாச சூன்யத்தம் வந்து நித்தியத்துவம் சொல்றோம். உற்பத்தியும் இல்லாமல் நாசமும் இல்லாமல் இருக்கிறது, உற்பத்தியும் கிடையாது நாசமும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது சொல்லப்பட்டது புரோக்தம்.
அதனால ஸ்பஷ்டமா சுஸ்பஷ்டமா சொல்லி எடுத்து வேதம் சொல்லிட்டு உபநிடத்து உபநிடம் சொல்றது அத மாதிரி நீங்க பகவத்கீதை சொல்றது இன்னும் ரிஷிகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டா பாஞ்சராத்திர பிரக்கிரியை சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னா சொல்லத்த அதை அப்பயே ஏத்துக்கணும். அதனால தவு பிரகிருதி புருஷவு பரத்தின்னு அதனால இவன் ரெண்டு பேருமே பரமாத்மாவுக்கிட்ட லீயேத்து லயத்தை அடைவாள் லயத்தை அடைஞ்சிடுவா அப்படின்னுட்டு. சரி இப்போ இது வந்து லயம் சொல்லிட்டு அப்ப லயத்துக்கு என்ன அர்த்தம், ஏன்னா ஒரே சப்தம் லயம்ங்கிறது ஒரே சப்தம், ஒரே லய சப்தம் பரமசிலையும் இருக்கு ஜீவன்லயும் இருக்கு. அது மாதிரி இந்த பிரகிருதி இப்ப பிரகிருதி அப்புறம் தேஜஸ்து இவைகளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல லய சப்தத்துக்கு வந்து ரூபமே போயிடுறது, தன்னுடைய சுரூபமே போயிடுறது, நூறு சுரூபத்தை எடுத்துக்கிறதுன்ற நூறு இடத்துலயோ லய சப்தத்துக்கு ரூபம் போகல நாசம் அடையல ஒரே மாதிரி இருக்கு, அது அது அப்படியே தான் இருக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்ற. அப்போ இந்த லய சப்தத்துக்கு என்னதான் அர்த்தம் சொல்றது இப்போ அப்படின்னாக்க அதுக்கு பெருமாள் சொல்ற வாக்கியமே இருக்கு, பிரகிருதி ரியாமயா கியாதா வ்யக்தாவ்யக்த ஸ்வரூபிணி புருஷஸ்தாத்யுபாவேதௌ லீயேதே பரமாத்மனி அப்படின்னு இருக்கு. பிரகிருதின்றது இதுக்கு ரெண்டு விதமானது இருக்கணும், வ்யக்தமா இருக்கிறது அவ்யக்தமா இருக்கிறதுன்னு பேரு. வ்யக்தம் அவ்யக்தம் அப்படின்னு வ்யக்தம்னா என்ன அர்த்தம், ஸ்பஷ்டமா தெரியறது. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், ஸ்பஷ்டமா தெரியாதது. அதுதான் சமஸ்தத்துவத்தினால சொல்லப்பட்டது, அது தெரியாது சூக்ஷமா தசை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மீதி எல்லாம் இருக்கு பாருங்க, வ்யக்தமா தெரிஞ்சது பிருதிவி தேஜஸ்து ஜலம் வாயு ஆகாசம் இவைகள்லாம் வ்யக்தமா தெரிஞ்சவைகள்லாம் அப்படி போயிடுது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா அனாயாசமா புரிஞ்சிடும். இப்ப இத்தனை தத்துவங்கள் இருக்கோ இல்லையோ, 25 தத்துவம் சாங்கியம் சொல்றது, நம்ம 26 சொல்றோம், எல்லாத்திலையுமே நம்ம எதை நேர பார்க்கிறோம், பிருதிவி ஜலம் தேஜஸ் நம்ம சித்தாந்த பிரகாரம் ஆகாசம் இந்திரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், கையை பாக்குற மீது வருது கையில சூக்ஷமா அது இருக்குது நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. இப்போ பிரகிருதி மகத்து அகங்காரம் அவைகள்லாம் எங்க பாக்குறோம், பிரகிருதி மகத்து அகங்காரம் நம்ம சூக்ஷமா பார்க்கவே இல்லையே, அதெல்லாம் எதுவும் சூக்ஷமா இருக்குது நம்ம பார்க்கல பார்க்கலன்னு சொன்னாக்கா அது கிடையாது. ஏன்னா அது இப்ப பார்த்தோம்னா இருக்கும், பிருதிவி ரூபமா பாக்குறோம், வாயு ரூபமா பாக்குறோம், ஆகாச ரூபமா பாக்கிறோம், ஜல ரூபமா பாக்குறோம், அது அப்படி மாறிடுச்சு அவ்வளவுதான். இது வியக்தம் அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், இது வியக்தமா இருக்கக்கூடிய இந்த ரூபத்தை இத்தனை நாள் பார்த்துருந்தோம், இப்ப அவ்யக்தமாக அதாவது ஸ்பஷ்டமா தெரியாம தமச தமசுன்ற ரூபம் சூக்ஷமா மாறி போயிடுச்சது. அப்படி இருக்கிற அத போய் அனித்யம் அது நாசத்தடைஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. இதுதான் எம்பெருமானார் வந்து சிஷ்டாத்தினுடைய பரம சித்தாந்தம், அதாவது உபநிஷத்தினுடைய பரம சித்தாந்தம் ஆரம்பமாக இருந்து பாய்க்க போற என்ன அப்படின்னாக்கா, மூலப்பொருள் மாத்திரம் அப்படியேதான் இருக்கும், அந்த மூலப்பொருள்ல மாத்திரங்கள்லாம் விகாரம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்கும், வரும் போகும் வரும் போகும் ஆகந்துகங்கள் அவைகள்லாம். அதுக்கு உதாரணம் தான் நீ காமிச்சு இருக்கோங்கோ சொன்னமே, ஒரே உடம்பு ஒரு ஜீவன், எனக்கு உடம்பு கிடைச்சிருக்கு, நான் பிறந்தப்போ இது சிசு குழந்தை, 5 வயசு ஆச்சு பாலக்கன், 15 வயசு ஆச்சு யுவக்கன், 50-55 வயசு ஆயிருந்தா விருத்தாப்தியம், 80 ஆயிருச்சுன்னா பரமவிருத்தன் மகாவிருத்தன் அப்படின்னு நடப்போம். இப்போ ஒரே உடம்பு தான், ஒரே உடம்புக்கு நிலைகள் மாறிண்டே இருக்கு, ஆனா அந்த உடம்பு அப்படியேதான் இருக்குது, அதனுடைய சூக்ஷமா இருக்குது, அதனுடைய நிலைகள் தான் மாறிட்டு இருக்குது. அதனால இந்த சூக்ஷமா இப்போ இது தமசு மாறி போயிடுச்சு, அது நிச்சயமா இருக்கு, அது இதுவே ஆகலாது, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அதனால லயசப்தன்றது இதான், பிரகிருதி ரியாமயா கியாதா வ்யக்தாவ்யக்தஸ்வரூபிணி, வியக்தமாகவும் அவ்யக்தமாகவும் பிரகிருதிங்கிறது இருக்குது. அதனால புருஷனும் இந்த இவன் இந்த பிரகிருதி இருக்குதே இவன் ரெண்டு பேருமே பரமாத்மா கிட்ட லயத்தை அடையிறா, நிச்சயமா இருக்க சூக்ஷமா லயத்தை அடையிறா, சூக்ஷமா அடையிறது ஒரேடியா நாசத்தை அடையலை, நாசத்தை அடையவே இல்லை,
இப்ப பிருத்திவி வந்து ஜலதர் பண்ண பிருத்திவின அது என்ன ஆச்சு? பிரகிருதியில விசாரம் தானே, அந்த விசாரம் போச்சு, அந்த தசை போச்சு, அவ்வளவுதான். அந்த பிரகிருதி தான் அது பிரகிருதி. அந்த பிரகிருதியினுடைய சுரூபமே மாறிண்டே வந்தது. திருப்பி அந்த லய பிழைய காலத்துல அதுவும் மாறிண்டே போய் கடைசியில் தமசா மாறுறது. அதனால எந்த தோஷமும் இல்லை நம்ம சித்தாந்தத்துல. அதனால அது கூட எப்படின்னாக்கா அயத்தோய நீத்தியாசியா. ஏன்னா நம்ம இரும்பு இருக்கு, இரும்புல ஜனம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, ஜலம் இருக்கே, ஜலம் வந்து இரும்பா மாறி இருக்கு, கெட்டியா இருக்கு, கெட்டியா இருக்கு இரும்பு. அதை உரிக்கணும்னா ஜலம் வருது, கொஞ்ச நாள் கெட்டி அப்படியே ஆற விட்டோம்னு அது திருப்பி கெட்டியா போயிடுது, கெட்டியா போயிடுது. இப்போ அந்த ஜலம் வந்து இரும்பா மாறி இருக்கா? இரும்பா மாறாடாது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சுட்டு இருக்கணும்னு இருக்க பிடிச்சுட்டு இருக்கிறது. அது உதாரணம் சொல்லணும்னா எப்படி அப்படின்னாக்கா, ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணை வந்து கடமா பண்றோம். அந்த கடமா பண்ற சமயத்துல மண்ணை கடமா பண்றோம், கடமா பண்ற சமயத்துல ஜலம் சேர்க்கிறோம். ஜலத்தை சேர்த்து இருக்கு பிடிச்சு பண்ணணும்னாக்கா அப்ப அது கடமா மாறிடுறது. பாத்துக்கோங்க, கடமா மாறிடுது. அப்படின்னாக்கா ஜலம் போயிடுச்சுன்னு அர்த்தமா? ஜலம் வந்து கடமா மாறிடல, அந்த கடத்துல சூக்ஷமா இருக்குன்னு அர்த்தம். அது சூக்ஷமா இருக்கு அது கடத்துல. அதே மாதிரிதான் இந்த அயஸ்காந்தத்துல இரும்புல ஜலமானது அப்படியே இருக்கு, அது உள்ள நமக்கு தெரியல. திருப்பி நெருப்புல வச்சு உரிக்கணும்னாக்கா வந்து நெருப்பை உரிக்கணும், நெருப்புல உரிக்கணும்னாக்கா அப்ப திருப்பி ஜலமா மாறுறது. அதனால இது அந்த கணக்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இதுவே வராதான். ஏன்னா அந்த சேரவே சேராதது. அதனால இந்த எப்படியானால் ஜலம் இதுல இருக்கோ இரும்புல இருக்கோ அந்த மாதிரி சூக்ஷமா இருக்கு. அத மாதிரி இந்த தமசுங்கிறது பரமாத்மா கிட்ட சூக்ஷமா இருக்கு. ஏன்னா இப்படி நாங்க சித்தாந்தம், இது வந்து உபநிடதம் சொன்ன சித்தாந்தம், கீதா சொன்ன சித்தாந்தம், ஸ்மிருதிகள் சொன்ன சித்தாந்தம், இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க போக்திரு போக்ய பிரபதி கவசித்தாசு. போக்திரு போக்தான ஜீவன், போக்யம்னாக்க பிரகிருதி, பிரபதி பிரபதி அப்படின்ற முதலான முதலானாக்க காலம் எடுத்துக்கணும். இவங்க எல்லாம் அதனால இவங்க எல்லாம் சூப்ப சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அவைகளோட சேர்ந்துண்டு உபாதான காரணமா ஆயிடுறது. அந்த உபாதான காரணமான பிரம்மத்திலிருந்து கால விசிஷ்டதையா அந்தந்த காலம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். காலம்ங்கிறது காலம்ங்கிறது வஸ்துக்களுக்கு விசேஷமா இருக்கும். சொன்ன பாருங்க, சைத்ரோ கெச்சதி அப்படின்னு சொன்னான். சைத்ரன் நடந்து போறான், சைத்ரன் நடந்து போறான், நடந்து போறான்னு சொல்றதுனாலயே அங்க வந்து இது நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் வந்துடுறது. சைத்ரோ அகச்சது அப்படின்னா சைத்ரன் போனான், சைத்ரன் போனான் அப்படின்னு சொன்னாக்க அது இறந்த காலம் ஆயிடுறது. அந்த காலமானது அதோடய சேர்ந்து வந்துடுறது. அந்த மாதிரி பிரளய திசையில சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் கிட்ட இவர்கள்லாம் சூக்ஷமா சேர்ந்து இருந்தது, அது இறந்த காலம். சிருஷ்டிக்கு அப்புறம் சிருஷ்டிக்கு அப்புறம் வந்து சிருஷ்டிக்கு அப்புறம் இப்போ இவைகள்லாம் ஸ்தூலமா மாறிடுறது. அந்த ஸ்தூலமாக இருக்க அந்த காலம் அதுல இருக்கு, அதனால இந்த காலமும் அதுல சேர்ந்து போயிடுறது. அதனால இந்த போக்தா என்ன, போக்கியம் என்ன, அது மாதிரி காலம் என்ன, இவைகளோட விசிஷ்டம் கவசித்தாச்சு. கவசம் கவசம் தான் என்ன நடத்தும், விசிஷ்டம் விசேஷணம்னு நடத்தும். விசேஷணம் அப்படி இருக்கிறது. அந்த விசேஷணத்தெல்லாம் உடைய இந்த பிரம்மத்துக்கிட்டேந்து அசோ விஸ்வசக்தி, இந்த விஸ்வத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி உற்பத்தியானது சமீச்சி காமயத்தியாம் பிரஜா ஏஏதி, இந்த மாதிரி வாக்கியங்கள்னால சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்ச சிருஷ்டியானது சமீச்சி பிரமாண உபபத்தி பிரமேய உபபத்தி அனைத்தும் சேர்ந்திருக்கிறது. எப்பொழுதும் அழகானது, வாய்க்க தகுந்தது. நாங்க சொல்றது ஏன்னா நீங்க விவர்த்தோபாதம் சொல்லணும் அத்வைதிகள்லாம்,
அத்வைதிகள் சொல்ற இதெல்லாம் சரியா வராது. ஏன்னா பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்துருச்சுன்றா. அஞ்ஞானம் வந்த பிரம்ம அது எப்படி சங்கல்பிக்கும்? சதைக்ஷர சோ காமயத்தை சக அகாமயத்தை இப்படின்னா சொல்ல முடியாது. ஆமா சித்தாந்தம் அதெல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால அந்த இது கிடையாது. இவளுடைய அத்வைத பரமாக சொல்லப்படுற அர்த்தங்கள்லாம் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆகவே இந்த இந்த அதிகரணத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, உபாதான காரணம் பிரம்மந்தான், நிமித்த காரணம் பிரம்மந்தான், ஒரு ஒரு இதுல போனோம்னாக்கா சககாரி காரணமும் பரமாத்மாவே, அனைத்துமே இப்படிதான் அப்படிங்கிறத இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தினாலையும் சோமதேசியன் சாட்சி முடிச்சார். இப்ப பாருங்க, உத்வதத்வாந்தராணாம் விளையமததமஸ்யேகதா மாத்ரமுக்தம் ப்ரோசஞ்சானாதிதாதி பிரகதி புருஷயோஹோ வேத சத்வேதி வாக்கியை லீயே தே தௌ பரஸ்மின் இது துலயவஜா யாதயஸ்தோய நித்யா ஏனாசோ போக்திருபோக்ய பிரகதி கவசிதாத் விஸ்வசிருஷ்டி சமீபி கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.